ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆடுகளம் சேனல் ஃபுட்பால் நியூஸ் அப்டேட். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோவை இணைப்பதற்காக அல் நாசர் அணியிலிருந்து ரிலீஸ் செய்யப்பட்ட கேமரூன் நட்சத்திர வீரர் வின்சென்ட் அபோபக்கர் பெசிக்தாஸ் அணியில் இணைவது உறுதியாக இருப்பதா டிரான்ஸ்பர் நியூஸ் எக்ஸ்பர்ட் ரொமானோ தெரிவிச்சிருக்காரு. பெசிக்தாஸ் அணியிலிருந்து வெளியேறி மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் இணைந்த வெகோஸ்டுக்கு ரீப்ளேஸ்மெண்டா 2025 வரை வின்சென்ட் அபோபக்கரை இணைச்சிருக்காங்க. உலகக்கோப்பை வென்ற அர்ஜென்டினா அணியின் பங்களாதேஷ் டூர் உறுதியாக இருப்பதா பங்களாதேஷ் ஃபுட்பால் ஃபெடரேஷன் பிரசிடென்ட் கசி சலாவுதீன் தெரிவிச்சிருக்காரு. ஜூன் மாதத்தில் அர்ஜென்டினா அணி பங்களாதேஷ் வருவது உறுதியாக இருப்பதாகவும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதா அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காரு. பாலியல் புகாரில் குற்றம் சாட்டப்பட்ட பார்சிலோனா பிரேசில் நட்சத்திர வீரர் டேனி அல்வஸ பார்சிலோனா போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கடந்த மாதம் பார்சிலோனா நைட் கிளப்ல இளம் பெண்ணிடம் அத்துமீறி செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டதை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட டேனி அல்வஸ் மீது ஆரம்ப கட்ட விசாரணை நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா தான் நிரபராதின்னும் தன் மீது குற்றம் சுமத்திய பெண் யாருன்னே தெரியாதுன்னு டேனி அல்வஸ் தெரிவிச்சிருக்காரு. பார்சிலோனா நட்சத்திர வீரர் மெம்பிஸ் டிபே $3 மில்லியன் தொகைக்கு அட்லெட்டிகோ மேட்ரிட் அணியில் இணைவதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அட்லெட்டிகோ மேட்ரிட் அணியிலிருந்து வெளியேறி செல்சி அணியில் இணைந்த யாவோ ஃபெலிக்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்டான மெம்பிஸ் டிபே 2028 வரை அட்லெட்டிகோ மேட்ரிட் அணியில் தொடர்வாருன்னும் விங்கர் யானிக் கராஸ்கோவை $20 மில்லியன் வாங்குவதற்கான ஆப்ஷனும் பார்சிலோனா வைத்திருப்பதா அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபினிஷ்னு கூறியவர்களுக்கு பிஎஸ்ஜி அணிக்கு எதிராக ரொனால்டோ 2 கோல்ஸ் அடித்திருப்பது தக்க பதிலடின்னு இந்தியன் கிரிக்கெட் நட்சத்திர வீரர் விராட் கோலி தெரிவிச்சிருக்காரு. பலம் வாய்ந்த பிஎஸ்ஜி அணிக்கு எதிராக 38 வயதாகும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 2 கோல்ஸ் அடித்து தனது பழைய ஃபார்மை நிரூபித்திருப்பது விளம்பரத்திற்காக ரொனால்டோவை விமர்சிப்பவர்களுக்கு தகுந்த பதிலடின்னு குறிப்பிட்டிருக்காரு. இன்டர் மிலான் டிஃபெண்டர் மிலான் ஸ்கிரினியர் பிஎஸ்ஜி அணியில் இணைய சம்மதித்திருப்பதா செய்திகள் வெளியாயிருக்கு. $68 மில்லியன் டிரான்ஸ்பர் தொகைக்கு வரும் சம்மர் டிரான்ஸ்பர் விண்டோல பிஎஸ்ஜி அணியில் இணைய சம்மதித்திருப்பதா அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. பிளேயர்ஸ் டிரான்ஸ்பர்ல முறைகேடுகளில் ஈடுபட்டதற்கு தண்டனையாக யுவெண்டஸ் அணிக்கு 15 புள்ளிகள் குறைக்கப்படுவதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த முறைகேடுகளில் முக்கிய புள்ளியாயிருந்த ஃபேபியோ பராட்டிசிக்கு 2.5 ஆண்டுகள் தடையும் விதிச்சிருக்காங்க. 2021 யுவெண்டஸ் அணியிலிருந்து வெளியேறிய பராட்டிசி தற்பொழுது டாட்டன்ஹாம் அணியின் மேனேஜிங் டைரக்டரா இருக்காரு. 18 போட்டிகளில் 37 புள்ளிகளுடன் சீரி ஏ டேபிள்ல 3வது இடத்தில் இருந்த யுவெண்டஸ் தற்பொழுது 22 புள்ளிகளுடன் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க. டாட்டன்ஹாம் நட்சத்திர வீரர் ஹாரி கெயின் டிரான்ஸ்பருக்கு ஈடுபாடு காட்டியிருக்கும் மான்செஸ்டர் யுனைடெட் வரும் சம்மர் டிரான்ஸ்பர் விண்டோல இதையே No. 1 டார்கெட்டா பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாரி கெயின் மட்டும் இல்லாம விக்டர் ஓசிம்ஹன், பிராங்கே டிஜாங் உட்பட மேலும் சில வீரர்களை டார்கெட் செய்திருக்கும் மான்செஸ்டர் யுனைடெட் இதற்காக ஹாரி மக்வயர், வான் டே பீக், பிசாகா, மெக்டாமினி உட்பட 7 வீரர்களை ரிலீஸ் பண்ற முடிவுக்கும் வந்திருக்காங்க. லிவர்பூல் அல்லது மான்செஸ்டர் யுனைடெட் அணியை வாங்குவதற்கான முயற்சியில் பிஎஸ்ஜி ஓனர்ஸ் கத்தர் ஸ்போர்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனம் ஈடுபட்டிருப்பதால் லயோனல் மெஸ்ஸியின் கான்ட்ராக்ட் குறித்த பேச்சுவார்த்தை தடைபட்டிருப்பதா செய்திகள் வெளியாயிருக்கு. பிஎஸ்ஜி அணியில் மெஸ்ஸியை தக்க வைப்பதற்காக $38 மில்லியன் தொகைக்கு புதிய ஒப்பந்தத்திற்கு பிஎஸ்ஜி தயாராக இருந்ததா செய்திகள் வெளியாயிருந்தது. மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் டெவலப்மெண்ட்ஸ் குறித்த கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் கருத்துக்கள் முழுக்க உண்மைன்னு ஜெசே லிங்கார்ட் தெரிவிச்சிருக்காரு. பிற அணிகளை ஒப்பிடும்போது மான்செஸ்டர் யுனைடெட் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. ஃபிட்னஸ் காரணமா இண்டிவிஜுவல் ட்ரைனிங்ல ஈடுபட்டிருந்த ஜேடன் சான்ஜோ மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் ட்ரைனிங் செஷன்ல இணைஞ்சிருக்காரு. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.